18 உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சிக்கு துணைத்தலைவர் பதவி கொடுக்குறீங்க. எங்களிடத்துல 4 பேர் போயிட்டாங்க, 62 பேர் எங்களோட இருக்காங்க. இப்போ 62 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட பிரதான எதிர்க்கட்சியில் துணைத்தலைவர் கொடுக்காது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் திமுக ஆட்சியில் நான் கொடுக்கலையா? எதிர்க்கட்சி துணைத்தலைவர் இதை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பாக கிடையாது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் யார் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறோ அவர் எதிர்க்கட்சி தலைவர். அதே போல் எதிர்க்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலான உறுப்பினர்கள் யார் துணைத்தலைவர் தேர்தலோ அவர் துணைத்தலைவர். அப்படி எங்களை தேர்ந்தெடுத்தாச்சு. என்னை எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து அனுமதி கொடுத்துருக்கார். ஆனால் எங்களுடைய தரப்பில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் அறிவித்தவர் உதயகுமார் அவர்களை சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற கட்சியுடைய துணைத்தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இதுவரை அங்கீகரிக்கவில்லை. சில நேரத்தில் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவருடைய அறையில் போய் எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் கொறடாகலாம் போய் இதை பற்றி தெரிவித்தாங்க. அதுக்குண்டான ஆதாரத்தெல்லாம் கொடுத்தோம். யார் யாரெல்லாம் எங்கிட்ட இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு இதனுடைய மரபுகளை எடுத்து சொல்லி இதுவரை காலங்காலமாக சட்டமன்ற கூட்டம் தொடர்கிறது. சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் பல ஆட்சி மாறி மாறி வந்திருக்குது. எல்லா ஆட்சிகளிலுமே பிரதான எதிர்க்கட்சிக்கு துணைத்தலைவர் இருப்பார். ஏன்னா பிரதான எதிர்க்கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத போது துணைத்தலைவர் அந்த கட்சியின் சார்பாக இல்லது அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு துணைத்தலைவர் நியமிக்கப்படுவது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அதை தெளிவுபடுத்தியாச்சு. பிறகு ஒரு சமயம் வழக்கு இருப்பதாக கூட அவர் அறையிலே சொல்லியதாக எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எனக்கு தெரிவித்தார். இப்போ வழக்கும் முடிந்து விட்டது. நீதிமன்றத்திலையும் தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகும் இன்னும் எங்களுக்கு இருக்கையை ஒதுக்கி தருவது நான் பல முறை கேட்டு இருக்கையை ஒதுக்கி தரல. அதை பற்றியும் பேரவைத் தலைவருடைய கவனத்தை கொண்டு போயாச்சு. அவர் என்ன முடிவு செய்வார தெரியல. துணைத்தலைவர் என்ற பொறுப்பே கிடையாது. துணைத்தலைவர் என்ற பொறுப்பே இல்லை, மரபே. அவர் எப்படி காங்கிரஸுக்கு துணைத்தலைவர் இருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி இது வந்து சட்டமன்றங்கள் ஜனநாயக முறைப்படி செயல்படுகிற சட்டமன்றம். தனித்தனியாக ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஒரு கட்சிக்கு அதில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? 18 உறுப்பினர் இருக்கிறாங்க. 18 உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சிக்கு துணைத்தலைவர் பதவி கொடுக்குறீங்க. எங்களிடத்தில் 4 பேர் போயிட்டாங்க, 62 பேர் எங்களோட இருக்காங்க. இப்போ 62 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட பிரதான எதிர்க்கட்சியில் துணைத்தலைவர் கொடுக்காது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் திமுக ஆட்சியில் நான் கொடுக்கலையா? இதுக்கு முந்தி உங்களுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தெரியும், தொடர்ந்து யார் ஆட்சி மாறி மாறி வந்தாலும் பிரதான எதிர்க்கட்சியில் இருக்கிறதுக்கு துணைத்தலைவர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது மரபு. அது மட்டுமல்ல, விதியிலே இருக்குது. எதிர்க்கட்சி சார்பாக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத போது அதில் ஒருவர் நியமிக்கப்பட்டு பெரும்பான்மையாக சட்டமன்ற நியமிக்கப்பட்டவர் அவர் இல்லாத போது பேசலாம் என்று அதையும் நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆக இப்பொழுது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு சர்வாதிகாரி அரசு, சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியான விவகாரம் தொடர்பாக வணக்கம் விட்ட வீடியோ வந்து வெளியானது, அது வந்து சர்ச்சையானது. தவறான தகவல் தெரியல. நான் கேட்டேன். ஆமாங்க, கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஒரு குழந்தை, ஒரு சிறுமி உண்ணாப்படுகிற குழந்தை, அந்த பள்ளியினுடைய உரிமையாளரே அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது. நேற்று இரவே அவருடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சிட்டாங்க. காலை வரை 9 மணி வரைக்கும் எஃப்ஐஆரே போடல. சட்டம் ஒழுங்கு பாதிச்சிருக்கு. அப்படியே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது? பெண் குழந்தை, பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஆகத்தான் நான் சொல்கிறேன். உடனே முதலமைச்சர் வந்து எங்களுக்கு கிடைச்ச உடனே வந்து நான் கொடுத்துட்டுங்கிறாரு. ஏன் 13 மணி நேரம் அந்த காவல்துறை செயல்படலையா? செயலில் இருந்த காவல்துறையா? ஆக இந்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம் என்பது நிறுவனமாக இருக்குது. முதியோர் உதவித்தொகை 60 வயது நிர்வாகத்துக்கு திமுக வழங்கப்பட்டது, ஆனால் அதிமுக வழங்கப்பட்ட இங்கே அப்படியெல்லாம் வழங்கப்பட்டு சொல்ல. நான் தான் வந்து ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்கள், உழைக்கும் திறனற்ற முதியவர்கள், அவர்களுக்கு அதிமுக அரசாங்கம் சட்டப்பேரவை 115 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சட்டமன்றத்திலும் அந்தந்த தொகுதியில் பொதுவாக அங்கே இருக்கின்ற ஏழை
முதியவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த மனுக்களை வாங்கி பரிசீலிக்கப்பட்டு 90% நான் கொடுத்தோம். இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த முதியோர் உதவித்தொகையில் 7 லட்சம் பேர் நிறுத்திட்டாங்க. அதான் நான் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் மீண்டும் ஆய்வு செய்யுங்க. ஏழை எளிய குடும்பத்தில் இருந்தவர்கள் முதியோர்கள் அது அப்படிப்பட்ட முதியோர்கள்லாம் இந்த 1000 ரூபாய் பென்ஷனை பெற்றால் மாதம் மாதம் 1000 ரூபாய் பெற்றால்தான் அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இவர்கள் என்ன செய்வார் என்று தெரியவில்லை.